ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பாட்டியன் பேத்தி வியூ சேனலில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மேக்ரோனி. வெஜிடபிள் மேக்ரோனி சுலபமாக ஹோட்டலில் செய்கிற மாதிரி வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் மேக்ரோனி செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் மேக்ரோனி வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். 1 கொடமிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 பெரிய கேரட் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பீன்ஸ் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய், நறுக்கின கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள், கரம் மசாலா பவுடர். அடுத்தது 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி கிடையாது, ரெண்டும் பெங்களூர் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீளமாக இருக்கும். இதை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா மேலே உள்ள தோலெல்லாம் வந்து உரித்து எடுத்துருங்க. நான் 2 தக்காளியும் வந்து நல்லா வேக வச்சுட்டேன். வேக வச்சதுக்கப்புறமா தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் உரித்து எடுத்த பிறகு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளியுமே வேக வச்சு தோலை உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ சாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சதும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. மேக்ரோனி வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மேக்ரோனிக்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற மேக்ரோனியை அந்த தண்ணியில் போட்டுடலாம். ஸோ தண்ணியில் போட்டதுக்கப்புறமா 1 கால் டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா மேக்ரோனி வந்து வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மேக்ரோனிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம், வெந்து வரட்டும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம மேக்ரோனி போட்டோம். அதனால் 2 இல்லது 3 நிமிஷத்துலேயே மேக்ரோனி நல்லா வெந்துடும். ஸோ எண்ணெய் ஊற்றினால பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போது தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தண்ணியை வடிகட்டி மேக்ரோனி வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நம்ம எண்ணெய் ஊற்றினால நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது. ஓகே, இப்போது வெஜிடபிள் மேக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சது நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். பெரிய வெங்காயம் போட்டதும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வந்து வதக்குனதுக்கப்புறமா 1 பெரிய கேரட்டை பொடிசாக நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 50 கிராம் பீன்ஸ் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கொடமிளகாய் நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் காய் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி காயை வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கனால அதை வந்து சேர்த்துருக்குறேன். ஸோ சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி சுற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ வந்து நம்ம கரம் மசாலா பவுடர், நான் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள், நான் வந்து 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம மிளகாயோ மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கல, அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மேக்ரோனி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா அந்த காய் வேகிற அளவுக்கு 1 கரண்டி அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இப்போ காய் நல்லா வெந்து வரட்டும்.
ஸோ பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி பாருங்கள் அப்படியே இருக்குது. காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொலைய வேக வைக்க வேணாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அரை வேக்காடாக இருக்கிற மாதிரி காய் நல்லா இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிற மேக்ரோனியை வந்து சேர்த்துடலாம். மேக்ரோனியை எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மேக்ரோனி நல்லா வெந்திருக்கு, ஆனால் உடையாமல் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஃபைனலாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா திரும்பி லாஸ்ட்டாக ஒரு தடவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கும் போதே பாருங்கள் நல்லா காய்கறி மேக்ரோனிலாம் நல்லா வெந்துருச்சு. ஓகே, இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்க்கும் போதே நல்லா எம்மியாக இருக்கும். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து காய்கறியெல்லாம் போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் காரத்துக்கு மிளகுத்தூளும் போட்டிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச இந்த வெஜிடபிள் மேக்ரோனி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.